ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழனார் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதே எஸ்பிஐ பேங்கில் வந்து அப்ரண்டிஸ் வேலை வந்து கேட்டுருக்காங்க இதுக்கான காலியிடங்கள் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான வேலை வாய்ப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறு அப்ரண்டிஸ் கேட்டுருக்காங்க ஸோ இதுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிள்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து டிகிரி படிச்சிருந்தாலே போதும் இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் அதை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனோன்னு வந்து சேரும் அது மட்டும் இல்லை வீடியோ முழுசாக தான் நான் சொல்ல வர விஷயம் வந்து உங்களுக்கு கிளியராக போறும் அது மட்டும் இல்லை எப்படி எப்படி அப்ளை பண்ணுற வீடியோவும் இந்த இதிலே பார்ப்போம் அதனால் வீடியோ முழுசாக பாருங்கள் யாரும் ஸ்கிப் நேரீங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்திய அதில் வந்து என்ன கேட்டுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் வேலை கேட்டுருக்காங்க அப்ரண்டிஸில் வந்து எத்தனை வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு வேகன்சி இருக்கு இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ்ஸும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் நடக்கப்போகுது இதுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வரையும் இது பண்ணுறாங்க அனு ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆன்லைனில் இதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடும் இடம்பெற்றுருக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் நிறைய ஸ்டேட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க இதுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்ப்போம் தமிழ்நாட்டுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தெரிஞ்சிருந்தால் போகும் இதுக்கு வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ எவ்வளோ வேகன்சி ஒதுக்கிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா எஸ்ஐ கஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தொம்போது வேகன்சி இருக்கு எஸ்டி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா நாலு வேகன்சி இருக்குது ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தாறு வேகன்சி இருக்குது இடி இடிஇபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு வேக்கன்சி இருக்குது அன் ரிசர்வ் பார்த்திங்கன்னா இரநூத்தி நாலு இருக்குது டோட்டலாக பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபது வேக்கன்சி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்குது ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து நம்பர் ஆஃப் சீட் வந்து ஒதுக்கியிருக்காங்க என்ன தமிழ்நாட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் மொத்தம் நானூற்றி எழுபது வேக்கன்சியை வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக் எவ்வளோ எவ்வளோ வேகன்சி ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்ப்போம் இந்த தமிழ்நாட்டில் நானூற்றி எழுபதில் வந்து ஃபஸ்ட்டு காஞ்சிபுரத்தில் வந்து பத்து வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க டிஸ்டிக் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு வேக்கன்சி திருவள்ளூர் டிஸ்டிக் மூணு கிருஷ்ணகிரிக்கு பதினஞ்சு வேலூருக்கு இருபத்தொன்று விழுப்புரம் இருபத்தி ஒம்போது ஈரோடு இருபது நாமக்கல் அஞ்சு கோயம்புத்தூர் டிஸ்டிக் பதினாறு நீலகிரிக்கு அஞ்சு திருப்பூருக்கு இருபது தருமபுரிக்கு பன்னெண்டு சேலம் இருபத்தி நாலு அரியலூர் பதினாலு கடலூர் பதினாலு பெரம்பலூர் அஞ்சு காரைக்கால் ரெண்டு நாகப் நாகப்பட்டினம் வந்து பன்னெண்டு அப்புறம் திருவாரூர் பதினாலு புதுக்கோட்டை பதினொன்று தஞ்சாவூர் பதினஞ்சு திருச்சிராப்பள்ளி எட்டு திண்டுக்கலுக்கு வந்து பதினாறு கரூர் ப வந்து பதினொன்று மதுரைக்கு இருபது தேனிக்கு பத்து ராமநாதபுரம் பதினாறு சிவகங்கை பன்னெண்டு தூத்துக்குடி பன்னெண்டு விருதுநகர் ஒம்பது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் நாற்பத்தொம்பது திருநெல்வேலி டிஸ்டிக் இருபத்தி நாலு டோட்டலாக இது மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் நானூற்றி எழுபது வேகன்சி வந்து இந்த அப்ரண்டிஸ் வேலை வந்து ஒதுக்கியிருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் ஏஜ் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து அது டுவெண்ட்டி ஏஜ் முடிஞ்சிருக்கணும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் ஏஜ் இருந்திருக்கணும் அது மட்டும் இல்லை என்னைக்கு வந்து இந்த ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே இருக்கும்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களோட வயது வந்து என்றைக்கு நீங்கள் பிறந்தவங்களாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு குள்ளியும் அதுக்கப்புறம் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபது அதுக்குள்ளேயும் இருக்கணும் இந்த அவங்க கொடுத்த இந்த ஏஜ் பார் குள்ளே தான் இருக்கணும் அதையும் பார்த்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஏஜ் ஏஜ் லிமிட் பார்த்துக்கிட்டோம் அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தொகுதி என்னென்னு பார்ப்போம் இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போகிறோம் ஏதாவது இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தால் போகிறோம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான டியூரேஷன் எவ்வளோ அப்ரண்டிஸோட டூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸுக்கு சொல்லியிருக்காங்க த்ரீ இயர்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் வைப்பாங்க எக்ஸாமினேஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா குவாலிஃபை இருந்தீங்க அப்படின்னா அதாவது ஐஐபிஎஃப் இது மாதிரி டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் மாதிரி ஒன்று வைப்பாங்க அதில் என்கேஜ் ஆகிடுச்சிங்க அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த ஒர்க் பண்ணுற அந்த த்ரீ இயர்ஸ்க்குமே உங்களோட ஸ்டைஃபண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர்ஸ் ஸ்டைஃபண்டு வந்து மந்த்லி மந்த்லி எவ்வளோ தருவோம்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் சம்பளம் தருவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒன் இயருக்கு வந்து அடுத்த ஒன் இயருக்கு வந்து ஒன் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் பதினோராத்தி ஐந்நூறுரூவா தருவாங்க செகண்ட் இயர் பார்த்திங்கன்னா பத்தொம்போதாயிரருவா தருவாங்க ஃபைனல் இயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எலிஜிபிலிட்டி அதாவது பத்தொம்போதாயர் ரூபான்றது உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கான நான் என்னென்ன அலவன்ஸோ பெனிஃபிட்டோ எதுவுமே உங்களுக்கு வந்து இதில் வந்து இப்போ எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்ப்போம் எப்படி செலக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாம் நடத்துவாங்க அடுத்தது டெஸ்ட் இன் லோக்கல் லாங்குவேஜில் லோக்கல் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாம் வந்தோட சிலபஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மொத்தம் ஒன் ஹவரில் நடக்கும் ஒன் ஹவரில் எப்படி எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவர்னஸில் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் அதுக்கு மேக்ஸிமம் இருபத்தஞ்சு மார்க்கும் இருக்கும் ஒன் மார்க் ஒன் மார்க் வந்து நீங்கள் பதினஞ்சு நிமிஷம் இதில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க அந்த இருபத்தஞ்சி மார்க்கு நீ பதினஞ்சு நிமிஷத்தில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் வந்து இருபத்தஞ்சு மார்க்கு அதுக்கு பதினஞ்சு நிமிஷம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீசனிங் எபிலிட்டி அண்டு கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்க்கு வந்து இருபத்தஞ்சு மார்க் டோட்டலாக இது மாதிரி பார்த்தீங்கன்னா நூறு மார்க்கு வந்து நாலு பிரிப்பாக கொடுத்துருக்காங்க அது ஒன் ஹவரில் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நெகட்டிவ் மார்க் வந்து உங்களுக்கு வந்து புற ராங் ஆன்சராக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் ஒன் டூ ஃபோர்த்து அதாவது ஒன் பை ஃபோர்த்து வந்து மார்க் வந்து உங்களுக்கு வந்து மைனஸில் போகும் அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் அதாவது நீ வந்து இந்த எக்ஸாம் செலெக்ஷன் பண்ணுறது அப்ரெண்டிஸ்க்கு வந்து செலெக்ஷன் பண்ணுறதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை நாகர்கோவில் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர் இந்த டிஸ்ட்ரிக்டில் அது இந்த டிஸ்ட்ரிக்லாம் உங்களுக்கு வந்து என்ன வைப்பாங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்ட்ரு வைப்பாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுறதுனால ஆன்லைனில் ஃபீஸ் எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்இஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இது அந்த ஹை இதாக இருக்குது ஹைலைட்டில் இருக்கிற இது வந்து அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காக கொடுத்துருக்கேன் ஓப்பன் பண்ணி அப்ளையே பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கனால் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாய்ப்பு செய்து வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் இதை ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க விசிட்டர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண நம்பர்கள்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் விடுங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.